வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆர்ஆர் மீடியா. சிம்பிளி த பெஸ்ட். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற சூப்பரான பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் சின்ன வீராம்பட்டினம் பீச். இந்த பீச்சுக்கு நாங்கள் போன உடனே எங்களுக்கு வீடியோ எடுத்து நம்ம வந்து ஷூட் பண்ணி போடணுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் தான் போகிறோம். ஆனால் இதோட அழகை பார்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம நேயர்களோடு ஷேர் பண்ணுறதுனால இந்த வீடியோவை இப்போ நான் போடுறேன். ஆக்சுவலாக இந்த வீராம்பட்டினம் பீச்சோட அழகு எப்படி இருக்கும்னா, இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பீச் தான் இந்த சின்ன வீராம்பட்டினம் பீச். இது அரியாங்குப்பம் வழியாக நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்கும், கிராம பகுதிகள் போல் இருக்கும். அதை தாண்டி உள்ளே வரும்போது தான் இந்த வீராம்பட்டினம் பீச்சுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக நியூ இயரு கிறிஸ்மஸ்னு ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் க்ரௌட் ஆகிடுட்டு நாங்கள் பிஃபோராக 18th நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். அதனால இங்கே கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது. ஒரு 11 o'clock போனோங்க, 4 o'clock தாங்க ரிட்டர்ன் வந்தோம். அப்போ பார்த்துக்கோங்க இங்கே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ அழகான ஒரு பீச்சாக இருக்கும்ட்டு. இதை பாருங்க, ஒரு மீன் போல இருக்கலாம், இதுமாதிரி மீன் போல ஆமை போலலாம் வந்து இயற்கைக்கு உபாதையான அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் இந்த கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் பாதிக்குன்றவங்க அவேர்னஸ்க்காக நிறையா வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மூங்கலால் ஆன குப்பை கூடைகளே எடுத்துப்பாருங்களேன். இதில் வந்து போடக்கூடிய, நம்ம போடக்கூடிய பொருட்கள் கூட மோஸ்ட்லி இயற்கைக்கு பாதகமான எந்த பொருளும் போடாதீங்கன்ற வகையில் தான் பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு அவேர்னஸ் உருவாயிடும். நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றி வாழணும்ட்டு இங்கே இருக்கிற குடில்கள் பாருங்க. இந்த குடிலில் என்ன பார்த்தீங்கன்னா, பீச்சில் ஜாலியாக விளையாண்டுட்டு வந்து ஷவர் எடுத்துக்கணும்னு பார்க்கும்போது அதுக்கான அமைக்கப்பட்ட பாத்ரூம் கூட மூங்கிலால் ஆன ஒரு பாத்ரூமாக இருக்குது. இது 3 கொடி கம்பங்கள், புயல் வருமா எப்படி இருக்குதுன்ற கொடியில் போடுறவங்க அதுக்கான கம்பங்கள் தான் இங்கே நெட்டி வச்சுருக்காங்க. அந்த 3 கம்பங்கள் போல் இங்கே இருக்க செடிகள்லாம் வளருது இல்லையா, இதுக்கு வந்து பீச் தண்ணி வந்து எப்படி இது அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கழிவு நீரை சுத்திகரித்து அந்த நீரை வந்து செடிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே போல் திட கழிவுகளை வந்து உரமாக்கி அதை வந்து செடிகளுக்கு உரமாக போடுறாங்க. இங்கே வரக்கூடிய வயதானவர்கள்லாம் பீச்சு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அவர்களுக்கு கால் மண்ணில் வைக்கும்போது ரொம்ப வலிக்குன்றதுனாலேயே கூட இந்த அமைப்பாக இருக்கும்ன்றது என்னோட ஒரு தான். ஏன்னா நடைபாதைக்கு வந்த பிறகு இங்கே ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு இருக்குது. அதில் வந்து உட்காரக்கூடிய செடிகளுக்கு இது பாருங்கள், அது ஒரு இல்லையா, அந்த தென்னந்தோப்பு தான். இங்கேயும் வந்து மூங்கிலான கழிவறைகள் இருக்குது. அப்புறம் நம்ம சாப்பாடெல்லாம் கொண்டு வரலாங்க. நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய கண்டிஷன் இருக்கும், இது கொண்டு வரணும், இதை கொண்டு வரக்கூடாது, இப்படி தான் விளையாடணும். இங்கே அந்த மாரி எந்த கண்டிஷனும் இல்லை, 4 கண்டிஷன் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து மதுபானங்கள் அருகக்கூடாது, பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு வரக்கூடாது, நாய்கள் வந்து அதாவது நம்ம செல்ல பிராணிகளை வந்து கொண்டு வரக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு 2-3 கண்டிஷன் மட்டும்தான். இதுதாங்க அந்த தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்பு பார்க்கும்போது நம்ம ஒரு கேரள லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிறாப்புல இருக்கும். இந்த ஓடுது இல்லையா, இந்த நீர் தாங்க நம்ம சங்கராபரணியோட ஆறு. நம்ம வந்து சங்கராபரணி ஆற்று பாலத்தை வந்து நிறைய வாட்டி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இந்த இங்கே வந்து போட் ஹவுஸ் இருக்கும். அந்த போட் ஹவுஸில் வந்தோம்னா நம்ம போட்டு மூலயமா வந்து இந்த பீச் பார்ப்போம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு ஃப்ரீயாகவே வரலாங்க. வெஹிக்கிள் பார்க்கிங் வந்து அவைலபிள். இங்கே வந்து பார்க்கிங் 2-wheeler 4-wheeler அந்த பார்க்கிங் ப்ளேஸ் வந்து அவைலபிள். எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களாம் உள்ளே என்ட்ரி ஆனவனே ஓடி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நிமிந்து பாரு, நம்ம கிச்சன் சேனல் நிறைய டிஷ்ஷுங்களாம் ரெடி பண்ணுவாங்க. அதில் ஒரு டிஷ்ஷோட ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து எங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் எண்டிங் வரைக்கும், அதாவது நாங்கள் கிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் புரியுது ராகுல் ஓடி வராலே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான உட்காரத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளேஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் அவங்க தாத்தா உட்காந்துட்டுருக்காரு. எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ராகுல் வந்துட்டுருக்கான். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து சரௌண்டிங் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். உண்மையிலே நாங்கள் சாப்பிடும் போது இந்த டாக் வந்து எந்த சேட்டையுமே பண்ணலைங்க. இது வந்து இந்த இங்கேயே இருக்கக்கூடிய நாயன்றதுனால அது யாரும் பண்ணலை. அது போல் நாங்கள் கொஞ்சம் அது விரும்பி சாப்பிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுச்சுங்க. அது பேக்கில் இருக்க வாசனைக்கே எங்கள் கூடையே வந்துச்சு. சாப்பிட்டு முடித்த பிறகு எங்கள் கூடையே வந்து எங்களுக்கு பாய்ஸ் வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. உட்காந்துருக்காங்களே அதெல்லாம் யாரும் அவங்க கொண்டு வந்தது இல்லைங்க. இந்த பீச்சிலேயே மூங்கிலால் ஆன இயற்கைகள் வந்து போட்டிருக்காங்க. இந்த இயற்கைகளில் வந்து ஒரு 4 பேர் 3 பேர் கிட்ட உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது போல் நம்ம இங்கே இதெல்லாம் க்ரௌடான டைமில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு செக்யூரிட்டிங்கெலாம் மேலே ஏறி எந்த வாதமும் வராமல் பார்த்துருக்காங்க. இந்தமாரி சின்ன சின்ன இந்த பிளேட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஃபஸ்ட்டு சொன்னப்பில் தான் இவங்களே இந்த திட கழிவுகளை வந்து உரமாக்குறது,
பல திரவ கழிவுகளை வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீராக வந்து செடிகளுக்கு போடுற அந்த இது அந்த மாதிரி நிறைய ரூம் இருக்குது. அது போல் சோலார் பேனல் வந்து வச்சுருக்காங்க. இங்கே சோலார் பேனல் வந்து நம்மளோட சன்லைட்டில் இருக்கும் பவரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் இதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் நாங்கள் சாப்பிட்டு அழகாக அந்த இருக்கிற போது சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பித்தோம். விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. பாண்டிச்சேரினாலே மோஸ்ட்லி இந்த ஃபோட்டோகிராஃபி படிக்கிறவங்கலாம் அங்கங்கே வந்து சின்ன சின்ன குறும்படங்கள்லாம் எடுப்பாங்க. அந்த வகையில் இந்த பீச் வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷன்லேயே சொல்லலாம். அது மூங்கில் இருந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட இது வருஷக்கணக்காக இங்கே ஃபோட்டோ ஆகுது. இன்னும் அதே போல் புத்தம் புதுசாக பராமரிக்கப்படுது. இங்கே வந்து ஒரு இங்கே இருக்க டாய்லெட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்னாலே கவர்மெண்ட்டால் பராமரிக்கக்கூடிய ஒரு டாய்லெட்னாலே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், நீட்டாக இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து ஏர்போர்ட்டில் எப்படி வந்து ப்ரைவேட் ஒரு இது போனோம்னா எவ்வளோ நீட்டாக அதை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதுக்கு பைசாவும் கிடையாது. நார்மலாக நம்ம பெரிய பீச் இந்த பாண்டிச்சேரியோட மெயின் பீச்சுக்கு போனோம்னா கூட அங்கே போகிற கழிவறைக்கு வந்து பணம் கொடுக்கணும். இங்கே வந்து அந்த மாதிரி எந்த கட்டணங்களும் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக அழகாக கொண்டு வர பொருட்களை சாப்பிட்டு என்னென்ன பீச்சில் நம்ம கொண்டு வர பொருட்களை போட்டு அசிங்கப்படுத்தாமல் நம்ம சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். இங்கே இருக்க தண்ணியில் நம்ம இஷ்டத்து ஜாலியாகவே விளையாடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். யாருமே நம்மளை வந்து இது செய்யாதீங்க அது செய்யாதீங்கன்னு கண்டிஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம பாதுகாப்புக்காக. தண்ணியில் எதனா யாருக்காவது உடம்பு முடியாமல் எதனா ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளீனிங் போல் வச்சுருக்காங்க. அது போல் இங்கே இருக்க வேலை செய்கிற பெண்களும் கூட நல்ல சூப்பராக ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. காசு கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா அந்த மாதிரி கேட்கல. இதுதாங்க அந்த மீன் சொன்னேன் இல்லையா, இந்தமாரி பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நம்ம குடிச்சிட்டு கீழே போடும்போது கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்ற அவேர்னஸ்க்காக இந்தமாரி அங்கங்கே வச்சுருக்காங்க. குழந்தைகள் வந்தால் அதுங்களுக்கு வெளியில் போகணுன்ற நினைப்பே வராதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு ஊஞ்சல் சர்க்கேஸ் அந்தமாரி விளையாடுறதுக்கு நிறைய ஒரு இது அரேஞ்ச் பண்ணிக்கிறனால அது பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. பாருங்கள் இங்கே இருக்க பச்சை பசேன்னு இருக்க அந்த செடிகள் கூட நம்ம இது இருந்து இது உள்ள ஃபோட்டோ எடுக்கும்போது ஏதோ ஃபாரின் டூருக்கு போன ஒரு ஃபீலிங் வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அப்படியே விளையாண்டுக்கிட்டே கிளம்பணும். அப்போ நாங்கள் எங்களுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை வந்து பார்க்கும் போதே இப்படி இருக்குன்னா நம்ம ஷூட்டிங்க்காக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நேயர்களுக்காக எடுத்திருந்தோம்னா இது இன்னும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துருப்பாங்க. இதுதான் அந்த கழிவறைன்னு சொன்னது. இங்கே வந்து பார்க்கும்போது ஏதோ பார்க்குள்ளே நம்ம போயிட்டு வராப்பெல்லாம் இருக்கும். இது வந்து ஷவர் பாத்தோடு இருக்கிற குளியல் அறை. இது வெளியில் இருக்கு இல்லையா அந்த இடம்லாம் ஷவர் இருக்குது. அங்கே அதை வந்து பாதுகாப்பாக பண்ணிவிட்டு பீச்சில் விளையாடிட்டு ஈரத்துணிகளோடு இருப்பதே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் பாதுகாப்பான முறையில் அமைக்கப்பட்டு இருக்குது. இது வந்து உள்ளே இருந்து நம்ம என்ட்ரி ஆகி உள்ளே போன பிறகு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபுல் பீச்சோட இதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க முடியும். அது போல் வெயில்னா இங்கே ஓரமாக ஒதுங்கிறது பீச்சிலலாம் இடம் கிடைக்காது. நம்மளால் இங்கே அப்படிலேருந்து அழகாக எழுதி முறைகள் ஒரு 20 அடிக்கு ஒரு சோபாக்களே ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. அழகாக காற்று அடிச்சபடியே இருக்கும். பாலைவனத்தில் இருக்க மண்ணு போல இது வந்து அழகாக வரி வரிதான். நம்ம மண்ணில் இறங்கி விளையாடக்கூடாதுன்னு நம்ம பனிச்சில் உட்காந்தா கூட இந்த மண் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே வந்து போட்டிக்கலாம். அப்படி ஒரு சின்ன சின்ன துகள்களாட்டும் இந்த மண் பறந்துக்கிட்டு காற்று சூப்பராக இருக்கு.
இங்கே இருக்க கடைகளை பார்த்தீங்கன்னா அருகாமையில் வீடுகள் வச்சுருக்கவங்க தான் இங்கே கடை போட்டிருக்காங்க. இதில் இருக்க ஐட்டம்லாம் ரொம்பவே நீட்டாக ஒரு ஹைஜீனிக்கான ஐட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து திட்டமான அளவில் வியாபாரம் பண்ணிட்டு வேணும்னா போய் எடுத்துகிட்டு வராங்க. ஈவினிங் வந்து 6:00 வரைக்கும் இங்கே வந்து பீச்சுக்குள்ளே ஃப்ரீயாக அலோடு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த பொருட்களையும் விற்கிறாங்க. நம்ம கொண்டு பீச்சுக்குன்னு வந்தாலே நம்ம கொண்டு வர சாப்பாட்டை தவிர்த்து நம்ம இது பண்ணுவோம். இதுதாங்க இந்த தென்னமர தோப்புன்ற வயசானவங்களாம் வந்தாங்கன்னா அழகாக அந்த நடைபாதையிலே நடந்து போய் அங்கே இருக்கிற இதில் உட்காந்து இந்த பக்கம் சங்கராபதனி ஆதியும் ரசிக்கலாம், அந்த பக்கமாக இருக்க பீச்சையும் ரசிக்கலாம். அப்போல நம்ம கொண்டு வந்திருக்கிற அந்த உணவுப் பொருட்களையும் உண்டு மகிழலாம். அதுபோல் சின்ன சின்ன ஓடைகள்லாம் இருக்குது இங்கே, அதாவது அவங்கள மீன் பிடிக்கக்கூடிய தோணிகள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நண்டு பிடிச்சதாருங்க, அந்த நண்டு பச்சை நண்டுன்னாரு, 1 கிலோ 400 ரூபான்னு சொன்னார். ஆக்சுவலாக நல்ல ஹைஜீனிக்கான பொருட்கள் வந்து இங்கே விற்கிறதோடு இல்லாமல் மீனும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அவங்க வியாபாரமும் செய்கிறாங்க, வேணும்னா நம்ம அதை வாங்கிக்கலாம். நம்ம இங்கே பார்க்குறோம்லையே இந்த சரௌண்டிங், இதுதான் வந்து போட் ஹவுஸ்க்குள்ள ப்ளேஸு. அங்கேருந்து நம்ம போட் மூலயமா வந்து நேராக அதுக்கு எதிர்க்கு இருக்க பீச்சில் நம்ம லேண்ட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் இது சின்ன வீராம்பட்டினம் பீச்சுவோம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் பீச்சுவோம். இப்போ அங்கங்கே வந்து எழுத்தின் மூலமாகவே இதெல்லாம் அனுமதி கிடையாது, மதுபானங்கள் வந்து உபயோகிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன போல தாங்க, நாங்கள் வந்து உள்ளேருந்து வெளியில் போகும்போது நாங்கள் கவர் பண்ண வீடு தான் இது. இதை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இந்த லொக்கேஷனை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் தான் அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தார், அவர் கையில் இருக்கிறது தான் பச்சை நண்டு. நாங்கள் வந்து ஒரு இப்போ 4:00ன்றதுனால இவங்க பிடிக்கிறவங்கன்னா முடிச்சுட்டாங்க போல இருக்குது, இல்லைன்னா அழகாக அவங்க வந்து பிடிக்கிற அந்த சீன்லாமோ நம்ம ஷூட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு ஒரு வாட்டி நாங்கள் போகும்போது கண்டிப்பாக டீட்டெயிலாக என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபினிஷிங் வரைக்குமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு டீட்டெயில் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங் பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம், அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்க நாய்கள்ன்றதுனால அது நம்மளை யாரையும் ஒன்றுமே செய்யலைங்க, ஆனால் நம்மளோட செல்ல பிராணிகளை கூப்பிட்டு வரக்கூடாதுன்றது போர்டில் கண்டிஷனில் போட்டிருக்காங்க. அதுபோல் மதுபானம் அருந்தக்கூடாது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இங்கே கண்டிஷன். வண்டியை வந்து நீங்கள் காலையில் 6 மணிக்கு முன்னாடி விட்டால் கூட சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பார்க்கிங்க்கு எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது. பார்க்கிங்கில் எப்படி வண்டியை விடணுன்றதுக்கு மட்டும் ஆட்கள் போட்டிருக்காங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. அதே போல் பாருங்கள், நம்மளோட சங்கராபரணி ஆறுக்கு நடுவில் நம்ம போகிற ரெண்டு சைடும் ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ஆறோட அந்த தண்ணிங்களுக்கு நடுவில் போட்டெல்லாம் ஓட்டுறாங்க, அதெல்லாம் ரசிச்சுட்டு பீச்சை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்து நம்ம கார்கிட்ட போயாச்சு, பாருங்கள் அந்த போர்டு தான் இந்த போர்டு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னலாம் விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்கு அனுமதி இருக்குன்றப்போல நிறைய வந்து சின்ன சின்ன பேனர்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்விம் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க, எதுக்கும் கண்டிஷன் கிடையாதுங்க, கட்டுப்பாடு கிடையாதுங்க. அதே தாண்டியாச்சு முடிஞ்சாச்சு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே அரியங்குப்பம் மார்க்கெட் வழியாக நம்ம போயிட்டே இருக்கோம். என்னென்னா பீச்சில் வந்து நம்ம கொண்டு போன அந்த கட்டிச்சோரை சாப்பிட்டுட்டு மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டு முடித்தா கூட ஈவினிங் 4 ஆகிடுச்சு இல்லையா, ஒரு சூப்பரான ஒரு காஃபி குடிக்கலாம் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கோம், அதாவது மெயின் பெரிய பீச்சுக்கு போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கனாலும் நிறைய ஷூட்டிங் யார் கையில் பட்டாலும் கேமராவோடு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம எப்பவும் குடிக்கிற நம்ம KBS காஃபி ஷாப்புக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னு தலைமைச் செயலகத்துக்கு எதிர்க்க இருக்கு. பாண்டியில் சூப்பராக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் பெரியவங்க நாங்கள்லாம் வந்து காஃபி குடிக்க போயிடுச்சு. இதாங்க தலைமைச் செயலகம், எதிர்க்க இருக்குது பீச். வேணும்னா நம்ம இந்த பீச்சையும் போய் ஆட்டம் போடலாம். ஆனால் இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் COVID-19லேருந்து நம்மளை பாதுகாப்பான முறையில் செலிப்ரேஷன் பண்ணுவோம். வரக்கூடிய ஃபெஸ்டிவல்களையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்பது மிக அவசியம். என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும். நன்றி, வணக்கம்.